ஹலோ யூஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கொரோனா வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவிலும் சில கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க நியூஸில். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம்னு பார்ப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ இது பற்றி சில ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து டாக்டர் கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இப்போ சொல்ல போகிற ப்ரிகாஷன் ஐட்டம்ஸ் லைக் சோப்போ சானிடைசர்ஸோ ஸ்டெர்லிமோ மாஸ்க்குக்கும் எனக்கும் எந்த ஃபினான்ஷியல் மோட்டிவும் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் ஆஸ் அ ப்ரிகாஷன் நான் என்ன கூகுளெல்லாம் சர்ச் பண்ணணும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக நான் வந்து யூடியூப் வீடியோவில் சொன்னால் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது அர்ஜென்ட்டாக தேவை இருந்ததுன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அஃபிஷியல் கைட்லைன் கிடையாது. கீழே அவங்க லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டு விட்றேன், அதில் நீங்கள் பாருங்கள் WHO கைட்லைன் என்ன, மற்ற இந்தியன் கைட்லைன் என்ன, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, அது எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க்ஸில் போட்டு விட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சில ப்ரிகாஷன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலி ஸ்பீக்கிங் இன்ஃப்ளூயன்சா டைப் வைரஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே ஜென்ரலாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பப்ளிக் பிளேசஸ் போயிட்டு வரீங்க, மார்க்கெட்ஸு, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டோர் நாப்ஸை தொடுறீங்க, அப்போ நீங்கள் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் லைக் நோஸ் இயர்ஸ் மவுத் இதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் வந்து கை வச்சு தொடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹேண்டை நல்லா ப்ராப்பராக 15 seconds ஆர் 20 seconds நீங்கள் வந்து ஹேண்ட் சானிடைசரோ இல்லைன்னா சோப் அண்ட் ஹேண்ட் வாஷ் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுட்டும் சாப்பிட்ணும், தென் நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து தொடரணும். அதுக்கு முன்னாடி டைரெக்டாக நீங்கள் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். தென் அனதர் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடலாம். ஃபேஸ் மாஸ்க் வந்து எல்லாருக்கும் மேண்டட்ரி கிடையாது. யார் வந்து ரிஸ்கி ஏரியாவில் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக போடணும். உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க, யாருக்கும் இருக்கான்னு தெரியாது அப்படிங்கிறதும் டவுட் இருந்ததுன்னா இது போடுறது பெட்டர். சில டைப் ஆஃப் மாஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், N95 ஒரு மாஸ்க் இருக்குது, N99 ஒரு மாஸ்க் இருக்குது. 95 மாஸ்க் வந்து அரௌண்ட் 95% வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் கொடுக்கும். 99 மாஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து ஃபில்டர் கொடுக்கும். மாஸ்க் போட்டாலே வந்து சேஃப்னு நம்புறது வந்து தப்பு. மாஸ்க் வந்து கரெக்டாக வியர் பண்ணணும். மாஸ்க் போட்டுட்டு கலட்டும் போது அதோடய ஃப்ரண்ட்டோட பார்ட்டை வந்து நீங்கள் தொடக்கூடாது, ஏன்னா அதில் தான் ஃபில்டர் ஆகி ஜெர்ம்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸும் நம்ம எடுக்கணும். வீட்டில் ப்ராப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்றது ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸ்னீசிங் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்னீசிங் பண்ணணும். உங்களுக்கு சைட்டில் இமேஜஸ் காமிக்கிறேன், அதில் எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடல்ட்ஸ்க்கான மாஸ்க்கு. சில்ட்ரன்ஸ்க்கான மாஸ்க் வந்து தனியாக இருக்குது. அடல்ட்ஸ் போடுற மாஸ்க்கே சில்ட்ரன்ஸ் போடக்கூடாது, ஏன்னா ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகணும். அதான் மாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். ஸோ இது வந்து கிட்ஸுக்கான மாஸ்க்கு. இது அடல்ட்ஸ் உள்ள மாஸ்க்கு வந்து எப்படி ப்ராப்பராக வியர் பண்ணணுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம மாஸ்க் எப்படி போடுறதுங்கிறது டெமோ பார்க்க போகிறோம்.